பால் கேப்லயே தண்டர் ஸ்டாம் ஃபேன்னா இது ஹை ஸ்பீட் டேபிள் ஃபேன் அதான் நான் வாங்கினேன் வாங்க இப்ப நம்ம அன்பாக்ஸ்மெண்ட் தான் பார்க்க போறோம் இங்க நிறைய ஃபியூச்சர்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க நீங்க ஒரு நிமிஷம் வீடியோவை ஒரு ரெண்டு செகண்ட் பாஸ் பண்ணி படிச்சு பாத்துக்கோங்க வாங்க இப்ப நம்ம குயிக்கா அன்பாக்ஸ் குள்ள போலாம் ஃபேன் மாடலே பாத்தீங்கன்னா டப்பாலே செம்மையா தான் இருக்கு ஒயிட்டும் ப்ளூவும் இருக்கும்னு போட்டிருக்காங்க அப்புறம் பிளாக்கும் ஒயிட்டும் இருக்குன்னு இருக்காங்க இது டூ இயர்ஸ் வாரண்டி கூட தான் கொடுத்துருக்காங்க ஃபேன் உள்ள பாக்கதே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ப்ளூவும் ஒயிட்டும் தான் நம்ம வாங்கியிருக்கோம் ஒன்னொன்னா இப்ப நம்ம வெளில எடுத்து பார்க்கலாம் இது விலை எம்மான்னு பாத்தீங்கன்னா 2500 ரூபா தான் நம்ம அடுத்து பாக்கலாம் எல்லாம் நல்லா சேஃப்டி பேக்கோட தான் கொடுத்துருக்காங்க எந்த ஒரு குறையும் இல்ல இதுதான் மெயின் பார்ட்டு இதுலதான் மோட்டார் இருக்கு பாருங்க இதான் இந்த மோட்டார் பாருங்க இதான் இதுல 3 மோடு இருக்கு இத பத்தி நம்ம அப்புறம் பாக்கலாம் பெட்டி உள்ள அப்புறம் என்னென்ன இருக்குன்னு நம்ம பாக்கலாம் வாரமாச்சிடலாம் எட்டில அப்புறம் பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் தெரியல இதுதான் குடுத்துருவாங்க இதுங்க கீழ்ச்சி பாத்திரலாம் எடுத்தோடனே இங்க ஒரு இது குடுத்துருக்காங்க அந்த ஃபேன் சுத்துறதுக்கு ஒரு இது குடுப்பாங்கல்ல அது ஒண்ணு குடுத்துருக்காங்க அப்புறம் எப்படி அசம்பிள் பண்ணுன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் ஒண்ணு குடுத்துருக்காங்க இதை பாருங்க இதையும் பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க காட்டுறேன் பாருங்க இதை பாருங்க நம்ம அடுத்தது பார்த்தெல்லாம் இது உள்ளே வச்சிடும் ஏன்னா அப்புறம் காணாம போயிடுச்சுன்னா நம்மளாட்ட வாங்க முடியாது தனியா பாக்ஸ் உள்ள அப்புறம் வேற எதுவும் குடுக்கல பாக்ஸும் நல்லா குவாலிட்டியா தான் இருக்கு அடுத்தது போட்டதெல்லாம் அடுத்தது பாத்தீங்கன்னா வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க 2 இயர்ஸ் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க 2 இயர்ஸ் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க இதுல வேற என்னன்னு பாத்தீங்கன்னா ரெஃப்ரெஷிங் ஒரு லைஃப் எல்லாம் கொடுத்துருக்காங்க இதுல நம்ம சிக்னேச்சர் போடணுமா வச்சிருக்காங்க அப்புறம் வேற என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சிக்னேச்சர் இங்க போடணுமா இயர்ஸ் வாரண்டி வேற எதுவும் கொடுக்கல வாங்க இப்ப நம்ம இதெல்லாம் பிரிச்சு எப்படி இருக்கு குவாலிட்டி எல்லாம் எப்படி எப்படி இருக்கு ஃபேன் செம்மையா இருக்கு அதெல்லாம் பாத்துடலாம் இது எத்தனை வருஷம் என்னன்னு தெரியல அது எங்கேயும் போடல உள்ளே போடுறோம் ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம இந்த அடியில இருக்கிற அந்த இதை பார்த்தலாம் கவர் மேல கொடுத்துருக்காங்க கவர் எடுத்து இதுல போட்டுடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஃபுல்லா பிளாஸ்டிக் தான் நல்லா ஹார்டான பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியா இருக்கு செம குவாலிட்டி அப்புறம் அடியில ரப்பர் இது கொடுத்துருக்காங்க புஷு மாரி புஷுன்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அது 4 கொடுத்துருக்காங்க 4 சைடும் நல்லாதான் இருக்கு இப்ப நம்ம இதை வச்சுட்டு அடுத்தது பாக்கலாம் அடுத்ததுக்கு இந்த இத ஃபேன் பார்த்தலாம் மூச்சு போட்டிருக்காங்க இந்த கவரை எடுத்து உள்ளே போட்டலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பிளாஸ்டிக் வாசனை அப்படி அடிக்குது திறந்தோடனே பாருங்க கலர் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த மேல ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க இவருங்க நீங்க முன்னாடியே பாத்துருப்பீங்க பாலிக ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேன் ஒயிட் கலர்ல கொடுத்துருக்காங்க அழுக்கானா தெரியாதுங்கிறாங்க இப்ப நம்ம அடுத்தது இந்த மோட்டர் எது பார்த்தோம்னா இதான் மெயினான இதே இதை பாருங்க இதான் மெயினான இதே
பாருங்க மோட்டர் நல்லா அடிபடாத மாதிரி இங்க மேல ஒரு இது விட்டுருவாங்க நம்ம எடுத்துறலாம் பாஸ் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க செமையா இருக்கு ஒயிட் கலர்ல நம்பர் எல்லாம் ப்ளூ கலர்ல கொடுத்திருக்காங்க அத பார்க்கலாம் இந்த கவரை பிடிச்சிரலாம்2000 rpm இது 125 வாட்ஸ் தான் 125 வாட்ஸ் னு போட்டுருக்காங்க இது B கிளாஸ் தான் A கிளாஸ் இல்ல B கிளாஸ் தான் நான் பத்தி பார்க்கலாம் பாருங்க இங்க தண்டர் ஸ்டாம் இந்த இது போட்டுருக்காங்க இங்க பால் கேம் னு போட்டுருக்காங்க பட்டன்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு மொத்தம் 3 மோட் கொடுத்துருக்காங்க இதோட பிளாஸ்டிக் செம்மையா தான் இருக்கு இதுவும் ஹாட் பிளாஸ்டிக் தான் பாருங்க இதுல இந்த அட்ஜஸ்ட்மென்ட் கொடுத்திருப்பாங்க எல்லா ஃபேன் மேரியும் எல்லா ஃபேன் மேரியும் இந்த ரெண்டு நம்ம இது பண்ணிக்கலாம் இப்படியும் தே பாருங்க ஒன்னு கொடுத்திருப்பாங்க இது இதுல போடமா நான் காட்டி இருப்பேன் இதுல போடமா இந்த வாட்டர்ல போட்டு ஒரு சுத்தம் இல்ல அதுக்கு இங்க ஃபேன் போட அந்த இது கொடுத்திருக்காங்க செம்ம டைட்டா இருக்கு फ्रेंड्स வாங்க இப்ப நம்ம ஸ்டேன அசெம்பிள் பண்ணி பார்க்கலாம் அசெம்பிள் பண்றது மேனுவல்ல ஈஸியா தான் இருக்கு ஆனா உண்மையிலேயே எப்படி இருக்கும்னு தெரியல நான் சொல்றேன் எடுத்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சும்மா இந்த இது மட்டும் போட சொல்றேன் அந்த மேனுவல் அசெம்பிள் பண்ணும்போது எடுத்துக்கலாமே அத அசெம்பிள் பண்ணப் போறோம் சின்னنا பண்ணுங்க சேந்திரே தான் ஏடி அசெம்பிள் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தனே இந்த ஃபேன் ரேக்கே ஃபேன் ரேக்கே போடலாம் मैनुअल மூணு பின் மேல குடுத்துறாங்க இதுலயே ஹோல்ஸ் குடுத்துறாங்க அது கரெக்ட்டா போடணும் மைண்ட் வேசன் ஓகே ஆனா எந்த லரி குடுக்க மாட்டாங்க சொல்ல வர முதல்ல குடுப்பா என்ன டைப் பண்ண குடுப்பா மோஸ்ட் ஆஃப் தி ஃப்ரெண்ட்ஸ் தா போடலாம் இதெல்லாம் இந்த சிங்கிள் பாலியா குடுத்து முதல்ல எடுத்துறாங்க அது என்னவோ இந்த பறையா வரேன் இத மட்டும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் கரெக்ட்டா போட்டேன் இதே பாருங்க கரெக்ட்டா போட்டேன் இந்த மூணு பின்லயும் அடுத்து நாம இத போடணும் அப்பதான் அது கைண்டி வராது இது அவருக்கு வரக்கிறது நல்லா சாம்ப டைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா வச்சு டைப் பண்ணிக்கோங்க அது நம்ம நல்லா டைப் பண்ணியாச்சு நம்ம நல்லா டைப் பண்ணியாச்சு
பாருங்க பாட்ல பாருங்க கொஞ்சம் கூட ஷேக் ஆகல அடுத்து பாத்தீங்கன்னா சாண்ட்மா போடணும் சாண போட்டுடலாம் சாண்ட் சாமுக்கு பாருங்க இது ஒன்று போட்டுருவாங்க ப்ளீஸ் டு நாட் இன்சர்ட்னு போட்டிருக்காங்க என்னன்னு புரியல புரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இதுல கரெக்டா போடணும்னு போட்டிருக்காங்க இங்க ரெண்டு பள்ளம் மாரி கொடுத்துருக்காங்க அதுல கரெக்டா போடணும்னு போட்டிருக்காங்க நம்ம கரெக்டா வச்சுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க இங்க ஃபுல் ரவுண்ட் கொடுக்கல பாதி இங்க இது மாரி கொடுத்துருக்காங்க அதனால இதையும் நம்ம கரெக்டாக தான் போட்டாகணும் கரெக்டாக வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்புறம் ஃபேனையும் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் நம்ம ஃபேனையும் கரெக்டாக போட்டாச்சு இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கு அந்த மாதிரிய போடலாம் என்னடா போட முடியலன்னு பார்த்தா எல்லாரும் நாங்களே இந்த மேனுவல் பார்த்துதான் கண்டுபிடிச்சோம் இதுல லூஸ் பண்ற மாதிரி டைட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதே நல்லா ஃபுல் டைட் பண்ணிக்குவோம் ஃபேன்ல பிடிச்சி டைட் பண்ணிக்கோங்க பண்ணியாச்சு அடுத்து நம்ம இந்த மேல் ரக்கைய போடுறோம் பாருங்க இதான் போட போறேன் அடுத்தது பாருங்க ஃபேனை சும்மா சுத்தி விட்டாலும் வெண்ணாச்சுது ஃப்ரெண்ட்ஸ் இதை போடுறதுக்கு எல்லா ஃபேனையும் கஷ்டமா தான் இருக்கும் அதனால நான் இதையும் போட்டுட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம ஃபேனோட முக்கவாசி இது அசம்பிள் பண்ணிட்டோம் இனிமே இந்த அடி பிளாஸ்டிக் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் மேல தூக்கி ஸ்ட்ரைட்டா வச்சுக்கலாம் யூஸ் பண்ற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா வச்சுக்கலாம் ஸ்ட்ரைட்டா வச்சுக்கலாம் ஸ்ட்ரைட்டா வச்சு ஃபுல் டைட் கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம அடி பிளாஸ்டிக் போட்டுடலாம் இதெல்லாம் இருக்கு ஃபேன் ஓவராலாக கொஞ்சம் நல்லா தான் ஈஸியாக தான் இருக்கு ஆனால் வீடியோ எடுத்துக்கிட்டே எங்களாட்ட பண்ண முடியல ரெண்டு ஆள் தேவைப்படுது அதனால எங்கள் வீட்டில் யாருக்கும் இப்போ டைம் எல்லாம் பிஸியா இருக்காங்க இதையும் நான் போட்டுட்டு காட்டுறேன் அப்பதான் நல்லா போட முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம ஃபேனோட ஃபுல் அசம்பவலும் முடிச்சிட்டோம் இப்ப கடைசியா நம்மளுக்கு போட்டு பாக்குறது மட்டும்தான் இது இப்ப நம்ம ஃபஸ்ட் இந்த ஒயர்ல இருக்கிற கம்பி எடுத்துப்போம் அப்பதான் ஒயர் லென்த்தா வரும் பாருங்க சாரி நான் தப்பா சொல்லிட்டேன் இது 1.5 மீட்டர் கொடுத்துருக்காங்க லென்த் பாருங்க 1.5 மீட்டர் கொடுத்துருக்காங்க லென்த் நம்ம எடுத்துட்டு போய் அங்க ஒரு இடத்துல வச்சுதான் அந்த இடத்துல வச்சுதான் போட போறோம் நான் எடுத்துட்டு போய் அந்த இடத்துல காட்டுறேன் கொஞ்சம் தூரம் தான் சாரி நான் சொல்ல மறந்துட்டேன் இது நான் அப்புறம் கடைசியா தான் போட்டேன் இத பாருங்க நான் இந்த இடத்துலதான் போட போறேன் ஃபேன் கீழே ரப்பர் புஷ் கொடுத்துருக்கதும் தள்ளவே முடியல போடலாம் நம்ம சுவிட்ச் போட போறோம் போட்டாச்சு இருங்க பாருங்க ஃபேன் ஃபுல்லா முடிச்சாச்சு நீங்களே பாருங்க செம்மையா இருக்கு பாருங்க பார்க்க அம்மா ஃபேன் மாரி தான் இருக்கும் அதுக்கு நான் அம்மா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இது நான் ஆஃப்லைன்ல தான் வாங்கினேன் இது ஆன்லைன்ல கூட விக்குது நீங்க வேணா வாங்கிக்கலாம் அமேசான்லயும் விக்குது பிளிப்கார்ட்லயும் விக்குது இது ரெண்டோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன் இது செக் பண்ணி பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்ம அடுத்த வீடியோல ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ண போறோம் அதை மறக்காம அடுத்தது பாட்டுருங்க நாளைக்கு தான் போடுவோம் பாத்துக்கோங்க வாங்க போடலாம் இப்ப நம்ம வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நான் 1ல வைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் 1ல தான் வச்சிருக்கேன் அம்மா ஃபேன்ல 3 வச்சாலும் இந்த 1 ஸ்பீடு காத்து தான் வருது பாருங்க 1 வச்சாலும் 3 மாரியே காத்து வருது அடுத்து நம்ம செகண்ட் 3 தான் வச்சு பார்க்கலாம் பாருங்க
இந்த பேப்பர் எப்படியாவது பாருங்க அடுத்து நம்ம செகண்ட் வச்சு பாக்கோம் இதுங்க फ्रेंड्स நான் ஒரே ஒரு பேப்பர் எடுத்து வந்து உங்களுக்கு காட்றேன் பாருங்க फ्रेंड्स நம்ம ஃபர்ஸ்ட்ல வச்சாங்க பாருங்க எப்படி காத்து அடிக்குது பாருங்க செகண்ட்ல வச்சு பாப்போம் பாருங்க செகண்ட்ல சம காத்து வந்து 3 கடக்க வச்சு பார்த்துட்டு இருந்துறோம் பாருங்க फ्रेंड्स சம காத்து அடிக்குது இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு பைய எடுத்து போயிரலாம் फ्रेंड्स இந்த வீடியோ பாத்துるீங்க இந்த சாமன் பாத்துக்கு செம்மயா இருக்கு நான் யூஸ் பண்ண வந்து எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிக்குமா தெரியல ஆனா எனக்கு செம்மயா தான் இருக்கு நீங்க வாங்கலாம் வர்த்து தான் அதான் சரி फ्रेंड्स ஃபேன் புடிச்சா வீடியோ ஒரு லைக் போடுங்க எல்லாரும் ஷேர் ஷேர் பண்ணுங்க ஆனா இப்ப அதிகமா கரண்ட் போகுது எல்லாரும் கரண்ட் போகுது சாரி அப்புறம் சில வீட்லாம் கரண்ட் இருந்தும் ஃபேன் எல்லாம் கம்மியா தான் ஓடும் கரண்டும் சில வீட்லாம் கம்மியா தான் வரும் ஆனா இந்த ஃபேன் போட்டீங்கன்னா கரண்டும் அவ்வளவுக்கு இருக்காது கரண்டும் தேவையில்லை கம்மியா இருந்தாலே செம்ம வாட்ஸ் தான் ஓடுது 125 வாட்ஸ் தான் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் யூஸ் ஆகும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் பை பை Hello.